கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரியங்கா, கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா தற்போது சரியாக 5 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. கச்சத்தீவு திருவிழாவையொட்டி இன்று காலை ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து ஆண்கள் மட்டும் 70க்கும் மேற்பட்டோர் 3 இசைப்படகு 1 நாட்டுப்படகில் புறப்பட்டு சென்றாங்க. இந்திய இலங்கை இடையே உள்ள மன்னார் வளைகுடா கடல் பரப்பில் அமைந்துள்ளது இந்த கச்சத்தீவு. தற்போது இலங்கைக்கு சொந்தமான இந்த தீவில் பிரசித்தி பெற்ற புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் திருப்பலி திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் இந்திய இலங்கை மக்கள் தொன்றுதொட்டு பங்கேற்று வருகிறாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலிருந்து ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்வதுண்டு. 2 நாட்கள் நடக்கும் இந்த திருவிழாவில் இரு நாட்டு மக்களும் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை பரிமாற்றம் செய்து கொள்வார்கள். இலங்கையில் உள்நாட்டு போர் முடிந்துவிடைந்த பிறகு உற்சாகத்துடன் ஆண்டுதோறும் அந்தோணியார் திருவிழா நடைபெற்று வந்தது. ஆனால் இதற்கிடையில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக புனித அந்தோணியார் கோவில் திருவிழா குறைந்த அளவு பக்தர்களுடன் நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் இருந்தும் கச்சத்தீவுக்கு திருவிழாவுக்கு சொற்பளவிலேயே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தாங்க. இந்த ஆண்டும் கொரோனா காரணமாக தமிழக பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என இலங்கை அரசு முன்னதாக அறிவித்திருந்தது. ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பேரில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவுக்கு 80 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என இலங்கை அரசு அறிவித்திருந்தது. அதன்படி கச்சத்தீவு திருவிழாவிட்டு இன்று காலை ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து ஆண்கள் மட்டும் 70க்கும் மேற்பட்டோர் 3 விசைப்படகு 1 நாட்டுப்படகில் புறப்பட்டு சென்றாங்க. படகுகளில் ஏறுவதற்கு முன்பாக இந்திய கடற்படை அதிகாரிகள் மற்றும் போலீசார், வருவாய்த்துறை அதிகாரிகள் உட்பட 4 அடுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிகளின் உடைமைகள், கொரோனா பரிசோதனை சான்று, அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை சோதனை செஞ்சாங்க. பின்னர் பாதுகாப்பு கவச உடை அணிந்தவுடன் படகுகள் ஏற்றப்பட்டாங்க. இன்று பிற்பகல் கச்சத்தீவுக்கு சென்றடைந்த அவர்கள் சரியாக 5 மணி அளவில் கொடியேற்றத்துடன் கச்சத்தீவு திருவிழாவானது தொடங்கியுள்ளது. அதன்பின் இன்று இரவு நடக்கும் திருப்பலி தேர்பவனி கூற்று பிரார்த்தனையில நம்ம தமிழக பக்தர்கள் பங்கேற்பார்கள். பிரியங்கா.